Hello friends, welcome back to my channel Vibi South Indian Food. நம்ம இன்னைக்கு வீடியோல காய்கறிகள் முட்டை சேர்த்து இப்பி நூடுல்ஸ் எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நூடுல்ஸை வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் ஒரு லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம நூடுல்ஸை இதில் சேர்த்துக்கலாம். நூடுல்ஸ் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா நான் இன்றைக்கி 4 பேக்கெட் வந்து இப்பி நூடுல்ஸ் எடுத்திருக்கேன். அது ஒன்று ஒன்றா இந்த கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரத்துலேயே இந்த நூடுல்ஸ் வந்து ஒரு நிமிடத்துலேருந்து 2 நிமிடத்துக்குள்ளேயே நூடுல்ஸ் வெந்து வந்துடும். நான் வந்து இன்றைக்கி உடைக்காமலே சேர்த்துருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் உடைச்சிக்கோங்க. நூடுல்ஸை தண்ணியில் நல்லா டிப் பண்ணி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் வந்து வெந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா சாஃப்டாக வெந்து ரெடி ஆகிருக்கு. அதே போல் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமலும் இருக்குது. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா அதே கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. இந்த நூடுல்ஸ் ரெசிபி செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி 3 எக் எடுத்திருக்கேன். இதை ஒன்று ஒன்றா உடச்சி விட்டுக்கலாம். எக்கை காய்கறிகளோடு சேர்த்து வேக வைக்கும்போது எக்கு வந்து சரியாக வேகாது. அதனால் எக்கு வந்து தனியாக ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். 3 எக்கு சேர்த்ததுக்கப்புறமா எக்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா பெப்பர் கூட லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி பெப்பர் போடல, வெறும் சால்ட் மட்டும் லைட்டாக சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உடனே மிக்ஸ் பண்ண வேணாம், கொஞ்சம் வேகட்டும். அதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது எக்குக்கு தேவையான அளவு கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 1 மினிட் போல் ஆயிடுச்சு. எக்கை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எதுக்காக 1 மினிட்க்கு அப்புறமா மிக்ஸ் பண்ணி விடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கோட பீசஸ் வந்து பெரிய சைஸில் கிடைக்கும், அதுக்காக தான். நீங்கள் உடனே மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா எல்லாமே பொடி ஆகிடும், அதுக்காக தான். இப்போ பார்த்தீங்கன்னா எக் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வேற ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம். இப்போது அதே கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் ஒரு 3 பல் பூண்டு பல்லை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். பூண்டு ஃப்ரை ஆனதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு பீன்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க 1 கப் அளவு உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 1 கப் அளவு கேரட்டை சேர்த்துக்கலாம். வெஜிடபிள்ஸ் வந்து உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி எல்லாமே 1 கப் அளவு எடுத்திருக்கேன். இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஒரு 80% அளவுக்கு நல்லா குக் ஆகட்டும். இப்போது வெஜிடபிள்ஸ் பார்த்திங்கன்னா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1 கப் அளவுக்கு வேக வச்சு வச்சுருக்க இந்த பச்சை பட்டாணியை நான் சேர்த்துக்கிறேன். ஃப்ரெஷ் பட்டாணி சேர்த்தா டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் பட்டாணி இருந்தால் நீங்கள் ஃப்ரெஷ் பட்டாணியை சேர்த்துக்கோங்க. இப்போது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நூடுல்ஸில் உள்ள இந்த மசாலாவை வந்து காய்கறி கூடயே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த நூடுல்ஸை வந்து காய்கறிகள் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நூடுல்ஸ் எல்லாமே நல்லா மசாலாவோட மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம கடைசியாக வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்க எக்கை வந்து சேர்த்துக்கலாம். எக்கு சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஸ்பெஷல் எக் நூடுல்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னென்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோட சேனல் விபி சவுத் இந்தியன் ஃபுட்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.